அன்பு நிறை மாணவச் செல்வங்களே, உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. 11 வகுப்பு வேதியியல் புத்தாக்க பயிற்சி கட்டகத்தில் அலகு 7 பயன்பாட்டு வேதியியல் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நாம் கற்ற பின்பு நாம் என்ன என்ன திறன்களை தெரிந்து கொள்ளலாம் என்றால், பயன்பாட்டு வேதியியலின் பல்வேறு வகைகளை புரிந்து கொள்ளலாம், நானோ வேதியியலின் நவீன தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ளலாம், மருந்துகளின் பல்வேறு வகைகளை அறிந்து கொள்ளலாம், மின் வேதியியலின் பல்வேறு பயன்பாடுகளை புரிந்து கொள்ளலாம், கதிரியக்க வேதியியலின் பயன்பாடுகளை புரிந்து கொள்ளலாம், பல்வேறு வகையான சாயங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகளை புரிந்து கொள்ளலாம், உணவு வேதியியல் மற்றும் வேளாண் வேதியியல் பற்றிய தெளிவினை அடைந்து கொள்ளலாம், தடயவியல் வேதியியல் பற்றிய அடிப்படை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொன்றா பார்ப்போமா? முதல்ல ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துக்கொள்ளலாம். பயன்பாட்டு வேதியியல் என்பது வேதியியல் கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள் கொண்டு பல்வேறு துறைகளில் சிறந்த விளைவுகளை பெறுவதற்கும் உலகின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் பயன்படுத்தப்படும் வேதியியல் ஆகும். பல்வேறு வேதியியலினுடைய பயன்பாடுகளை சுருக்கமாக இப்போ பார்த்தோம்னா, மருந்தாக்க வேதியியல் என்பது எதை பற்றி விளக்குகிறது? மருந்துகளினுடைய வகைகள், மருந்தினுடைய மூலங்கள், மருந்தினுடைய சிறப்பியல்புகள், அதாவது மருந்தினுடைய வகைகளில் மயக்க மூட்டிகள், வலி நிவாரணிகள், காய்ச்சல் நிவாரணிகள், நிமோனியா மலேரியா எதிர்ப்பான், எதிர் நுண்ணுயிரி போன்றவற்றை மருந்தாக்க வேதியியலிருந்து அறிந்து கொள்ளலாம். மின் வேதியியலிலிருந்து மின் பகுப்பு கலன், கேல்வானிக் கலன், டேனியல் மின்கலம், மின்வேதிக்கலன் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இவற்றினுடைய பயன்பாடுகள் மின் முலாம் பூசுதல் மற்றும் அலங்காரப்படுத்துதல், சரி செய்தல், மின் சுற்றிகரிப்பு ஆகியவற்றை, மின் தயாரிப்பு ஆகியவற்றை பற்றி மின்வேதியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். நானோ வேதியியலோட பண்புகள், பயன்கள், குறைபாடுகள் மற்றும் தடயவியல் வேதியியலிலிருந்து கைரேகை பதிவு, ஆல்கஹால் பரிசோதனை, தடயவியல் தொழில்நுட்பம் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அடுத்து கதிரியக்க வேதியியலிலிருந்து பயன்பாடுகள் கண்டறிதல், கதிரியக்க தனிமங்களிலிருந்து சிகிச்சை ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம். சாய வேதியியலிலிருந்து நிறம், அமைப்பு, அதனுடைய வகைகள் மற்றும் சிறப்பியல்புகள், வேளாண் மற்றும் உணவு வேதியியலோட பங்கு, இலக்கு ஆகிய அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொன்றா பார்க்கலாமா? முதல் எடுத்த உடனே நேனோ வேதியியல். இப்பொழுது வளர்ந்து வரக்கூடிய இந்த நேனோ வேதியியல் 1/10^9 மீட்டர் அளவினை கொண்ட பொருட்கள் சில சிறப்பு பண்புகளை வெளிப்படுத்துகின்றன. ஒரு நேனோமீட்டர் என்பது 10^-9 அல்லது 10^-9 0.9 சைபர் போட்டு 1, 8 சைபர் போட்டு 1 மீட்டர் ஆகும். நேனோ வேதியியல் என்பது நேனோ அறிவியலின் ஒரு பிரிவு ஆகும். இது நேனோ பொருட்களையும் நேனோ தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி உருவாக்கப்படும் வேதியியல் பயன்பாடுகளை குறிக்கும் பிரிவு ஆகும். நேனோ வேதியியலோட பயன்பாடுகள், நேனோ வேதியியலின் பயன்பாடுகள், விண்வெளித்துறைக்கான சாதனங்களை தயாரிக்க, செயல்திறன் மிக்க வினையூக்கியாக, விளையாட்டு பொருட்கள், செயற்கை தோல், மின் அணுவியல் துறையில் நுண் சில்லுகள் மற்றும் ஒப்பனை பொருட்கள், வாசனை திரவியங்கள், ஆடைகளில் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த அனைத்திலும் நேனோ வேதியியலானது பயன்படுகிறது. வேதியியலின் பயன்படும் நேனோ பொருட்களின் குறைபாடுகள், ஆக்சிஜனோடு தொடர்பு கொள்ளும் போது உறுதியற்ற தன்மையை அடைகின்றன, வினை புரிந்து வெடித்து சிதற வாய்ப்புள்ளது, மறுசுழற்சி செய்வதும் முழுவதும் அளிப்பதும் கடினமானது, ஆபத்தானதானவும் நச்சுத்தன்மை உடையதாகவும் இருக்கின்றன. இது நேனோ வேதியியல். மருந்தாக்க வேதியியல் பார்க்கலாமா? மருந்தாக்க வேதியியல் என்பது மருந்துகளின் தயாரிப்பு, வேதியியல்பு, தன்மை, செயல்பாடு, கட்டமைப்பு, உயிர்களின் மீது அவற்றின் தாக்கம், அவற்றின் சேமிப்பு நிலை மற்றும் சிகிச்சை பயன்பாடு பற்றிய வேதியியல் ஆகும். மருந்து உட்கொள்ளுபவரின் நலனுக்காக, அவரது உடலியல் அமைப்பை பற்றி அறிவதற்காகவோ அல்லது நோயின் நிலை குறித்து ஆராய்வதற்காகவோ பயன்படுத்தப்படும் பொருள் அல்லது தயாரிப்பே மருந்தாகும். மருந்துகளின் மூலங்கள்,
மூலம் அல்லது செயல்முறை மருந்து. தாவரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய மருந்து மார்ஃபைன் குயினைன், ரசாயன தொகுப்பு ஆஸ்பிரின் பாராசிட்டமால், விலங்குகளுக்கு இன்சுலின் ஹெபாரின், கனிமம் திரவ பாரஃபின், நுண்ணுயிர் பென்சிலின். மரபு பொறியியல் மனித வளர்ச்சி ஹார்மோன்கள். மருந்துகளின் வகைகள் வாங்க. மருந்துகள் பொதுவாக இரு பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. குறிப்பிட்ட வியாதிக்கு சிகிச்சை அளித்து அதை குணமாக்க பயன்படுத்தப்படும் மருந்துகள். சில மருந்துகள் வியாதியை குணப்படுத்தாவிடனும் மனித உடலில் சிறப்பான விளைவுகளை ஏற்படுத்தும் தன்மையுள்ளதாக இருக்கின்றன. எடுத்துக்காட்டு மார்ஃபின் மற்றும் கொகைன். மருந்துகளோட வகைகள் கொஞ்சம் பார்க்கலாமா? மயக்க மருந்துகள் என்றால் என்ன? உணர்வை இழக்கச் செய்யும் மருந்துகள். எடுத்துக்காட்டு நைட்ரஸ் ஆக்சைடு N2O, சிரிப்பூட்டும் வாயு என்றும் அழைக்கப்படுகிறது, நைட்ரோஜன் 1 ஆக்சைடு. வலி நிவாரணிகள். உறுப்புகளை உணர்விழக்கச் செய்யாமல் எல்லா வகையான வலிகளிலிருந்தும் நிவாரணம் அளிக்கும் சேர்மங்கள். இவை வலி நீக்கிகள் அல்லது வலி மருந்துகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு ஆஸ்பிரின் மற்றும் நோவால்ஜின். காய்ச்சல் நிவாரணிகள். இவை காய்ச்சலை குறைக்க பயன்படுகின்றன. உடலின் அதிக வெப்பநிலையை சாதாரண வெப்பநிலைக்கு கொண்டு வருவது. எடுத்துக்காட்டு ஆஸ்பிரின், ஆன்டிபைரின், ஃபினாசிடின் மற்றும் பாராசிட்டமால். புரை தடுப்பான். நோய்களை ஏற்படுத்தும் நுண்ணுயிர்களால் ஏற்படும் தொற்றை நீக்குவதற்கு, நுண்ணுயிரிகளை அழிப்பதற்கோ அல்லது அவற்றை கட்டுப்படுத்துவதற்கோ பயன்படும் வேதிப்பொருட்கள் ஆகும். எடுத்துக்காட்டு அயோடோஃபாம். மலேரியா நிவாரணிகள். மலேரியாவிற்கு எதிரான மருந்து. எடுத்துக்காட்டு குயினைன். நுண்ணுயிர் எதிரிகள். பாக்டீரியா, பூஞ்சை போன்ற நுண்ணுயிர்கள் சில வேதிப்பொருட்கள் மற்ற நுண்ணுயிர்களின் வளர்ச்சியையும் வளர்சிதை மாற்றத்தையும் தடுக்கும் தன்மை பெற்றவை. இத்தகைய வேதிப்பொருட்கள் நுண்ணுயிர் எதிரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு பெனிசிலின். அமில நீக்கிகள். வயிறு அல்லது உணவுக் குழாயில் ஏற்படும் எரிச்சலிலிருந்து தீர்வை வழங்குபவை அமில நீக்கிகளாகும். எடுத்துக்காட்டு இவற்றில் மெக்னீசியம் அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடுகள் உள்ளன. மின்வேதியியல். மின் ஆற்றல் மற்றும் வேதி ஆற்றலுக்கு இடையேயான தொடர்பினை பற்றி அறிவதே மின்வேதியியல் ஆகும். வேதி மின்கலன்கள் அல்லது மின்வேதிக்கலன்கள். வேதி ஆற்றலை மின்னாற்றலாகவோ அல்லது மின்னாற்றலை வேதி ஆற்றலாகவோ மாற்றக்கூடிய சாதனங்கள் வேதி மின்கலன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு கால்வானிக் மின்கலம். மின் பகுப்பு கலன். இது மின்னாற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுகிறது. அதாவது மின் பகுப்பு கலமானது மின்னாற்றலை கொண்டு வேதிவினையை நிகழ்த்துகிறது. எடுத்துக்காட்டு மின்னார் பகுத்தல். மின் வேதியியலின் முக்கியத்துவம். இது கரிமச் சேர்மங்கள், இரும்பு அல்லாத உலோகங்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்ய மற்றும் தூய்மைப்படுத்த தேவையான தொழில்நுட்ப செயல்முறைகளை கண்டறிவதற்கு. 2, ஒரு குறிப்பிட்ட வேதிவினையானது நிகழுமா அல்லது நிகழாதா என்பதை கணிக்க. 3, வாகன ஓட்டிகள் குடிபோதையில் உள்ளனரா என்பதை எத்தனாலின் ஆக்சனேற்ற ஒடுக்க வினையின் மூலம் கண்டறியலாம். அலுமினியம் மற்றும் டைட்டானியம் போன்ற உலோகங்களை அவற்றின் தாதுக்களிலிருந்து உற்பத்தி செய்ய. காரிய அமில மின்கலன்கள், லித்தியம் அயனி மின்கலன்கள் மற்றும் எரிபொருள் மின்கலன்கள் ஆகியன மின்வேதிக்கலன்களை அடிப்படையாக கொண்டவை. வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவதற்கு எரிபொருள் மின்கலன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஃபியூவல் செல் அப்படின்னு இதுக்கு பெயர். கதிரியக்க வேதியியலுக்கு வாங்க. கதிரியக்க வேதியியல் என்பது கதிரியக்க ஐசோடோப்புகள் மற்றும் கதிரியக்கத்தன்மையற்ற ஐசோடோப்புகள் ஆகியவற்றின் பயன்பாட்டு வேதியியல். கதிரியக்கவியலானது கதிரியக்க ஐசோடோப்புகளை பயன்படுத்தி கதிரியக்கத்தன்மையற்ற ஐசோடோப்புகளின் வேதிவினைகளின் தன்மைகளை பற்றி ஆராய்வதை உள்ளடக்கியது. கதிரியக்க சிகிச்சை என்னன்னு பார்க்கலாமா? கதிரியக்க ஐசோடோப்புகள் பல நோய்களுக்கான சிகிச்சைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வகையான சிகிச்சை கதிரியக்க சிகிச்சை என்று அழைக்கப்படுகின்றன. பொதுவாக புற்றுநோயை குணப்படுத்துவதில் கோபால்ட் 60 பயன்படுத்தப்படுகிறது, ரேடானும் பயன்படுத்தப்படுகிறது. கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்கள். கதிரியக்க ஐசோடோப் அயோடின் 131 மூளை கட்டி தைராய்டு சுரப்பியின் சீர்குலைவு ஆகியவற்றை அடையாளம் கண்டு அவற்றின் இடத்தை கண்டறிய,
சோடியம் 24 இரத்த உறைவு மற்றும் இரத்த சுழற்சி சீர்குலைவுகள் இதயத்தின் செயல்பாடு ஆகியவற்றை கண்டறிய, இரும்பு 59 இரத்த சோகை நோய் கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறிய, கோபால்ட் 60 புற்றுநோயை கண்டறிதல், ஹைட்ரஜன் 3 மனித உடலில் உள்ள நீரின் அளவை அறிய. கதிரியக்க சிகிச்சை. கதிரியக்க ஐசோடோப்புகள் நோய்களுக்கான சிகிச்சைகளில் பயன்படுத்தும் முறை கதிரியக்க சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. சிகிச்சையில் கதிரியக்க ஐசோடோப்புகள் தங்கம் 198 புற்றுநோய், அயோடின் 131 ஹைப்பர் தைராய்டிசம் மற்றும் புற்றுநோய், பாஸ்பரஸ் 32 இரத்த கோளாறு மற்றும் தோல் நோய் புற்றுநோய், கோபால்ட் 60 புற்றுநோயை குணப்படுத்த. சாய வேதியியலை பற்றி தெரிந்து கொள்ளலாமா? செயற்கை சாயங்களின் அமைப்பு, தயாரிப்பு மற்றும் பயன்பாட்டை பற்றிய தகவல்களை தருவது. பயன்பாட்டின் அடிப்படையில் அமிலச்சாயங்கள், காரச்சாயங்கள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. அமிலச்சாயங்கள் இவை அமிலத்தன்மை கொண்டவை, மேலும் இவை விலங்குகளின் தோல்கள் மற்றும் செயற்கை இலைகளை சாயமேற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. கம்பளி மற்றும் பட்டு போன்ற புரத நூல் இலைகளை சாயமேற்ற இவற்றை பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டு பிக்கிரிக் அமிலம், மஞ்சள் நாஃப்தால். காரச்சாயங்கள் இவ்வகை சாயங்கள் காரத்தொகுதிகளை கொண்டுள்ளன. அமினோத்தொகுதி, ஓரினி அமினோத்தொகுதி, ஈரினி அமினோத்தொகுதி, மூவினி அமினோத்தொகுதி, இவை தாவர மற்றும் விலங்கு நூல் இலைகளை சாயமேற்ற பயன்படுகின்றன. மறைமுக சாயம் இவ்வகை சாயங்கள் பருத்தி ஆடைகளுடன் குறைவான ஈர்ப்புத்தன்மையை கொண்டுள்ளதால் நேரடியாக அவற்றின் மீது படிவதில்லை. எனவே அவை முதலில் நிறமூன்றிகளுடன் செயல்படுத்தப்பட வேண்டும். நிறமூன்றி லத்தீன் மொழியில் மார்டரே என்பதற்கு கடிப்பதற்கு என்று பொருள். நிறமூன்றி என்பது துணிகளுடன் இணைக்கப்பட்டு பிறகு சாயங்களுடன் இணைக்கக்கூடிய பொருளாகும். இதன் விளைவாக லேக் எனப்படும் கரையாத கூட்டுப்பொருள் உருவாகின்றது. அலுமினியம், குரோமியம் மற்றும் இரும்பின் உப்புக்கள் போன்றவை நிறமூன்றிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டு அலிசரின். நேரடி சாயங்கள் இவை துணிகளுடன் உறுதியாக ஒட்டிக்கொள்வதால் நேரடியாக பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டு காங்கோ சிவப்பு. தொட்டிச்சாயம் இவை பருத்தி இலைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியவை, பட்டு மற்றும் கம்பளி இலைகளுக்கு பயன்படாது. இந்த சாயமிடுதல் தொடர்ச்சியான செயல்பாடாகும். இவற்றை செயல்படுத்த ஒரு பெரிய கலன் தேவைப்படுகிறது. எனவே இவ்வகை சாயம் தொட்டிச்சாயம் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு இண்டிகோ. அமைப்பின் அடிப்படையில் அசோச்சாயம், டைஃபினைல் மீத்தேன் சாயம், ட்ரைஃபினைல் மீத்தேன் சாயம், தாலியன் சாயம், ஆந்திரோக்வினோன் சாயம், இண்டிகோ சாயம், தாலோசயனின் சாயம், நைட்ரோ மற்றும் நைட்ரசோ சாயம் என்றும் வகைப்படுத்தப்படுகின்றன. வேளாண் வேதியியல் இலக்குகள் என்னன்னு பார்க்கோமா? பயிர் மகசூல் மற்றும் கால்நடைகளை அதிகரித்தல், உணவு தரத்தினை மேம்படுத்துதல், உணவு உற்பத்திக்கான செலவினை குறைத்தல். உணவு வேதியியல் உணவு வேதியியல் என்பது உணவின் பகுப்பாய்வு, பதப்படுத்துதல், உணவை கலன்களில் அடைத்தல், மேலும் பாதுகாப்பு மற்றும் தரத்திற்காக உயிரி ஆற்றலை பயன்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். உணவு சேர்க்கைகள் உணவு சேர்க்கை வகைகள் செயல்பாடு உதாரணம். உணவு பதப்படுத்திகள் நுண்ணுயிரிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து உணவை பாதுகாக்கின்றன. வினிகர், சோடியம் பென்சோயேட், பென்சாயிக் அமிலம், சோடியம் நைட்ரைட். நிறமிகள் உணவிற்கு இனிய நிறத்தை கொடுக்கின்றன. கரோட்டினாய்டுகள் ஆந்திராசயனின், குருக்குமின். செயற்கை இனிப்பூட்டிகள் உணவில் இனிப்பு சுவையை கூட்டுகின்றன. சாக்கரின் சைக்ளமேட். சுவையூட்டிகள் உணவு வகைகளின் சுவையை மேம்படுத்துகின்றன. மோனோசோடியம் குளுட்டமேட், கால்சியம் டைக்ளுட்டமேட். எதிர் ஆக்சிஜன் ஏற்றிகள் ஆக்சிஜன் ஏற்றத்தை தடுத்து உணவின் தன்மையை கெடாமல் பாதுகாக்கின்றன. நம்மை இதய நோய்களிலிருந்து பாதுகாக்கின்றன. வைட்டமின் சி, வைட்டமின் இ, கரோட்டின். தடையவியல் வேதியியல் என்றால் என்னன்னு பார்க்கலாமா? தடையவியல் வேதியியல் என்பது வேதியியலின் கொள்கைகள், நுட்பங்களை, குற்றங்களை ஆராய்வதற்கு பயன்படுத்துவதாகும். தடையவியல் வேதியியலின் வழிமுறைகள் கைரேகை பதிவு, உயிரியல் அளவீட்டியல், ஆல்கஹால் பரிசோதனை ஆகியவாகும். மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவில்
பயன்பாட்டு வேதியியலை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொண்டோம். முதல் எடுத்த உடனே நேனோ வேதியியல், மருந்தாக்க வேதியியல், அடுத்து மின் வேதியியல், கதிரியக்க வேதியியல், சாய வேதியியல், கடைசியாக வேளாண் வேதியியல் இலக்குகள், உணவு சேர்க்கைகள் பற்றி தெரிந்து கொண்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.